நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் இலங்கையினுடைய நிலவரம் தொடர்பாக பல விடயங்களை பார்த்து வருகிறோம். இதில் இந்த பொருளாதார நெருக்கடியில் உருவாகிற மாற்றத்தில் ரணில் இல்லாமல் இந்த மாற்றம் நிகழாதன்றதை நாங்கள் கடந்த காலத்தில் என்னத்தை பேசினோமோ அதுதான் நடந்தது. ரணிலினுடைய பார்வையில் ஏன் அவர் பிரதமராக வேண்டிய தேவை அவர் உருவாக்கி கொண்டார், எதுக்காக அவர் பிரதமராகினார், அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை எப்படி அவர் கையாள வலிக்கிறார்ன்றதை நாங்கள் பார்த்தோம். இதுக்கு நேர் எதிர்முரணாக மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு ஏன் ரணிலை எதிர்பார்க்குது, என்ன காரணத்துக்காக ரணிலை அவர்கள் தெரிவு செய்தார்கள் என்ற விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்குறது அவசியம். இப்போ இந்த அடிப்படையான இலங்கை அரசியலினுடைய அடிப்படையான அணுகுமுறைகளை நாங்கள் புரிஞ்சு கொண்டால் தான் இந்த அரசியல் போக்கை வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். இது முக்கியமாக இந்த அரசியலில் நேரடியாக ஈடுபடுகின்ற கட்சிகள் தலைவர்கள் தொண்டர்களுக்கும், அரசியல் ஈடுபாடு கொண்ட அரசியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்களுக்குமாக தான் இதை முக்கியமாக செய்கிறோம். அவர்கள் அதில் அதிகமாக கவனிக்க வேணும். அப்போ இந்த போக்கை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால், இலங்கையிலே இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல் புள்ளிகளும் ஒவ்வொரு தரப்பும் இப்போ இருக்கிற இந்த மாற்றத்தை வந்து எப்படி தங்களுக்கு சார்பாக கையாள வழிக்கிடணும் என்றதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ அவர்கள் என்னென்ன நோக்கத்தில் இதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி யூட்டிலைஸ் பண்ண வழிக்கிடணும்ன்றதை நாங்கள் புரிஞ்சு கொண்டோம்னால் எங்களுக்கு தெரியும் இதில் நாங்கள் எப்படி இதில் ப்ளே பண்ணலாம் அல்லது ப்ளே பண்ண வேணுமன்றது. அப்போ இதை கெட்ட நோக்கத்துக்காக பயன்படுத்துறதுக்காக இல்லை, இதை புரிஞ்சு கொள்வது முக்கியம். மக்கள் இதை புரிஞ்சு கொண்டால் தான் மிச்சம் அடுத்த ஸ்டெப் வைக்கலாம். அப்போ இதில் சில தரப்புகள், சிங்கள தரப்புகளோட உறவு பழக்கம் கொண்டாக்கள் இருப்பீங்கள், அதை அவர்களுக்கும் நீங்கள் எடுத்து சொல்லலாம் இந்த போராட்டக்காரர்களுக்கும். அதுபோல் தமிழ் அரசியல் தரப்போட தொடர்புள்ளாக்கள் அவர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். இதுவே தான் முடிவாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இது ஒரு பார்வை அவ்வளவுதான். அப்போ என்ன காரணத்துக்காக நாங்கள், அதாவது இந்த மஹிந்த ராஜபக்ஷ ரணிலை வந்து உள்ளே எடுத்தார் என்ற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். ராஜபக்ஷ அரசாங்கம் 3-2 பெரும்பான்மையோட வென்ற அரசாங்கம், மிக பலமாக இருக்கின்ற ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் காலத்துக்கும் தங்களுடைய ராஜபக்ஷ வம்சத்தை வந்து ஆட்சி குலமாக வச்சிருக்கிறதுக்காகவும், இந்த பெருமுன கட்சியை வந்து ஆளும் கட்சியாக வச்சிருக்கிறதுக்காகவும் ஒரு ஏற்பாடு செய்தார்கள். அந்த ஏற்பாடு தான் அரசியல் யாப்பும். ஆனால் அவர்களுடைய கண்ணுக்கு இந்த பெருமுன கட்சி ஆட்சியில் வச்சிருக்கிறதுக்கோ இல்லை இந்த வம்சம் ஆட்சியில் நிலப்பெற்றி இருக்கிறதுக்காகவோ இந்த யாப்பு கொண்டு வரப்படையில்லை என்று காட்டுறதுக்காக வேறு சில அடிப்படைகளை வச்சினோம். அதாவது தமிழ் மக்களை, தமிழ் மக்களுடைய போராட்டத்தை, தமிழ் மக்களுடைய இருப்பை இலங்கையில் இல்லாமல் ஒழிப்பதற்கான சில அடிப்படைகளை வச்சிருக்கிறது. இப்படி நோக்கம் தமிழ் மக்களை அளிக்கிறது இல்லை. அதாவது தமிழ் தேசிய அரசியலுடைய இருப்பை அளிக்கிறது. பௌத்த சிங்கள நாடுன்ற அந்த ஏக நிலைமையை உருவாக்குறது. இதனுடைய வளர்ச்சி முஸ்லீம்களை பாதிக்கும், மலைய மக்களை பாதிக்கும், மட்டுமில்லை கிறிஸ்தவ சிங்களவர்களையும் இது கடைசியாக பாதிக்கும். ஆனால் இந்த அடிப்படையை தாங்கள் வெல்ல போகிறோம், தமிழ் தேசிய போராட்டத்தினருக்கு முற்றுமுழுதான ஒரு தோல்வியை நாங்கள் ஏற்படுத்தி தரப்போகிறோம், இராணுவ ரீதியான தோல்வி மட்டுமில்லை ஒரு அரசியல் தோல்வியை ஏற்படுத்தி தரப்போகிறோம்ன்றதுக்கான விஷயத்தை இந்த அரசியல் யாப்பில் உள்ளடக்கி அதன் மூலமாக இந்த அரசியல் யாப்புக்கான மக்கள் ஆணையை பெறுறது தான் அவருடைய நோக்கம். 3-2 பெரும்பான்மை, மக்களுடைய ரெஃபரண்டம், அதை வெல்றதான் நோக்கம். ஆனால் அது நடக்கையில் சரியான தருணத்தில் ஆட்சியில் குழப்பம் வந்தது. இப்போ நாங்கள் உங்கள் இது இந்த அறிவு இயக்கத்தில் தொடர்ந்து பின்பற்றி வாராக்களுக்கு தெரியும் இந்த இது நடக்காது. ஒருவேளை நடக்கிறதுக்காக சில ஆயத்தங்கள் செய்தாலும் நாங்களும் சில ஆயத்தங்கள் செய்து வச்சிருக்கோம் இதை நடக்காமல் தடுக்கிறதுக்காண்டி. அப்போ இது தடுத்துட்டோம் அல்லது நடக்கையில் நடக்க முடியலை, நடத்த முடியலை, அது நடக்கான்னு தெரியும். ஆனால் அவர்கள் சும்மா இருக்க மாட்டோம்.
இப்படி ஒரு முயற்சி எடுத்தாக்கள் அவ்வளவு இலகுவாக ஆட்சியை விட்டுட்டு போகணும். ஆனால் இந்த முயற்சி அவர்களுக்கு ஏற்படுத்தின சர்வதேச உள்நாட்டு எதிர்ப்புன்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இது கண்ணுக்கு தெரியாது, இன்விசிபிளாக இருக்கக்கூடியது. சர்வதேச மட்டத்தில் இதை தடுத்தாகணுமென்ற ஒரு கட்டாய தேவை வந்து பிராந்திய சர்வதேச மட்டத்தில் உருவாகுது. உள்ளார்ந்து எங்களுக்கு ஒரு அவசிய தேவை உருவாகுது தமிழ் மக்களுக்கு. ஸோ நாங்களும் இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் தமிழ் மக்களும் ஈடுபடுகிறோம். அதுபோல் உள்ளார்ந்த இடதுசாரி கட்சிகள், இனி கட்சிக்குள்ளேயே இருக்கின்ற ஏனைய முக்கிய தலைவர்கள், இப்படி பல்வேறு தரப்புகள்லையும் ஒரு எதிர்ப்பு நிலை உருவாகி கடைசியில் இது இன்றைக்கு ஒரு ராஜபக்சவனுடைய ஒரு அழிவில் கொண்டே விட்டுது. அப்போ இதை திருப்பி நிறுத்த முடியாத அளவுக்கு அந்த போராட்டம் பற்றி எரிஞ்சிச்சுது. ராஜபக்சவனுடைய ஊழல்கள், அந்த குடும்பங்களுடைய ஊழல்கள், அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வெளியில் கொண்டு வர அளவுக்கு வந்தது. கொழும்பு பற்றி எரிய துவங்கிச்சுது. எம்பி மேட்ட வீடுகள் எரிஞ்சுது. மஹிந்த ராஜபக்சவனுடைய பெற்றாருடைய கல்லறை வரைக்கும் அந்த நெருப்பு பரவிச்சுது. அப்போ இதிலிருந்து மீள முடியாது. உங்களுக்கு தெரியும், அவர் தப்பி ஓடினதெல்லாம் இதிலிருந்து மீள முடியாது. அப்போ உடனடியாக அவர்கள் கையாளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், யாப்பு ரீதியாக சட்ட ரீதியாக ஜனாதிபதி வந்து ஒரு பலமான நிலைமையில் இருக்கிறார். சட்ட அடிப்படையில் அது ஒரு தனியான தேர்தலில் ஜனாதிபதி வெல்றதன் காரணமாக அது அப்படி இருக்கு. அப்போ எப்படி இதை கையாளினோம்னு சொன்னால், தாங்கள் முற்றாக பலமிழந்து போகின்ற போது ஒரு தரப்பு தங்களிடம் இருக்கின்ற பலத்தை திருப்பி ரீவில் பண்ண முடியாத போது இருக்கின்ற ஒரே ராஜதந்திர வழி தங்களுடைய எதிரி தரப்பை வந்து பலவீனப்படுத்துறது தான். இதுதான் அடிப்படை. அப்போ இதை விட்ட வேறு வழி இல்லை. போதாதுக்கு அவர்கள் சீனாவர்களுடைய நண்பர்கள் வேறு. சீனாவினுடைய ராஜதந்திர கலாச்சாரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தா, டிப்ளமேட்டிக் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, இந்த கல்ச்சரை நாங்கள் புரிஞ்சு கொண்டால் தெரியும், எப்போவுமே எதிரிகளை பலவீனப்படுத்துறதுல இருந்து தான் தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கான சாதக சூழலை அமைச்சு வாரதை பார்க்கலாம். இது புதினமானதில்லை, எல்லா விஷயத்திலையும் இருக்கக்கூடியது தான். அப்போ இவர்களுடைய அந்த சிந்தனை போக்கு அல்லது அவருடைய சிந்தனை வழித்தடம் வந்து உடனடியாக எதிரியை பலவீனப்படுத்துறதுன்ற நிலைமையில் தான் வந்துச்சு. அப்போ உடனடியாக எதிரிகளை பலப்படுத்துவோம், பலவீனப்படுத்துவோம். அப்போ யார் எதிரிகள்? ஆட்சியை யார் அமைக்கக்கூடியவரோ அவர் எதிரி. அப்போ யார் ஆட்சி அமைப்பினம் என்றால், இந்த சட்ட ரீதியாக பலமாக இருக்கிறது யாருன்றால் சஜித் அணி தான் சட்ட ரீதியாக பலமாக இருக்கு. அதாவது பாராளுமன்றத்தில் அடுத்தபட்சமாக அதிக ஆசனங்களை வச்சிருக்கிறது சஜித் பிரேமதாசா, மக்கள் சக்தி கட்சி. அப்போ அது பாராளுமன்ற ஆசனங்களை அதிகமாக வச்சிருக்குது. அவர்கள் ஒரு அலையன்ஸை உருவாக்கி இந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடும். ஜனநாயக ரீதியாக கைப்பற்றக்கா அது ஒரு வழிமுறை. அவர்கள்தான் அடிப்படையாக அதிக ஆசனங்களை வச்சிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையில் ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டால், தன்னை ஸ்தாபித்தாள், ஏற்றுக்கொள்ளப்பட்டாள் என்று சொல்கிறது சரியில்லை, தன்னை ஸ்தாபித்தாள் யார் எதிர்த்தரப்பில் என்றால் ரணில் விக்ரமசிங்க ஒருவர் தான். அங்கே பல தலைவர்கள் இருக்கிறோம். சஜித் பிரேமதாசா இருக்கிறார், ஜனாதிபதி எலெக்ஷனில் போட்டியிட்ட சரத் பொன்சேகா இருக்கிறார், யுத்தத்தை வென்றவரும் கூட சம்பிக்க ரணவக்க இருக்கிறார், சிங்கள மக்களால் கொஞ்சம் மதிக்கப்படுற ஆளாக இருக்கிறார், ஜேவிபியினுடைய தலைவர் இருக்கிறார் நரேந்திரகுமாரா இருக்கிறார். இப்படி பல்வேறு தரப்புகள் இருக்குது. விமல் வீரவன்சா இதிலேருந்து பிரிஞ்சு போய் உடைஞ்சு போய் தனியே இருக்கிறார். இப்படி பல்வேறு தலைவர்கள் வந்து இருக்கணும். யூஎன்பிக்கில் இருக்கிற இன்னொரு நளின் அவரும் இருக்கிறார். அப்போ பல்வேறு தலைமத்துவங்கள் அங்கே இருக்குது. ஆனால் இதில் யாருமே தங்களை ஒரு தலைவர்களாக ஸ்தாபிச்சில்லை. அதாவது ஒரு நாட்டை முற்கொண்டே இந்த நாட்டை வழிநடத்தின ஆக்களாக அவர்கள் யாரும் இல்லை. அப்போ அப்படி இருக்கிற ஒருவர், ஒரே ஒருவர் யார் என்று கேட்டால் ரணில் விக்ரமசிங்க. அப்போ ஒரு ஸ்தாபிதம் அடைஞ்ச தலைவராகவும், ஏற்கனவே இந்த நாட்டை வழிநடத்தின ஒரு தலைவராகவும், உலக நாடுகளோடு உறவுள்ள ஒரு தலைவராகவும், இன்னும் சொன்னால் மேற்குலகத்தால் விரும்பப்படுகின்ற ஒரு தலைவராகவும் இருக்கிறவர் ரணில் விக்ரமசிங்க. அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கத்தின் பிரதான எதிரியார்.
பிரதான எதிரி யார் என்றால் முதலில் ரணில் விக்ரமசிங்க, ரெண்டாவது தான் மக்கள் சக்தி கட்சி அல்லது சஜித் பிரேமதாசா. அப்போ ஒரு பிரதான எதிரியாக இருக்கக்கூடியவர் வந்து ரணில் விக்ரமசிங்க தான். அப்போ இவரை பலவீனப்படுத்தணும், அடுத்தது சஜித் பிரேமதாசா என்ற அந்த மக்கள் சக்தி கட்சி ஒரு பெரும்பான்மையோடு இருக்கு, அதுதான் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான முனைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவர்களை பலவீனப்படுத்தணும். அவர்கள் இல்லாமல் ரணில் ஒருபோதும் வந்துட முடியாது. அதாவது சஜித் பிரேமதாசா அவனுடைய கட்சி அதை சார்ந்த அலையன்ஸ் இல்லாமல் ரணில் ஆட்சியை பிடிச்சிட முடியாது. அதே நேரத்தில் ஒரு ஸ்தாபிதமடைஞ்ச தலைவர் இல்லாமல் ஒரு மாற்றுக்குழுவை உருவாக்கி தலைவராக்கிறதும் இயல் முடிஞ்ச காரியம் இல்லை. அதை நான் என்னென்னு சொல்கிறேன். அப்போ இவர்களை என்ன செய்திச்சனம்னு சொன்னால், தங்களுடைய எதிரியை தோற்கடிக்கணும் என்றால் அல்லது தங்களை கவுழ்க்கிறதுக்கான வாய்ப்பை வந்து முதல்ல அளிக்க வேணும் என்றால் ரணில் விக்ரமசிங்கை உள்ளே எடுக்க வேணும். ரணில் விக்ரமசிங்கவை உள்ளே எடுத்தால் முதலாவது ரணில் பலவீனப்பட்டு போவார் என்று அவர்கள் ஒரு புதிய பார்வையை முன் வச்சினும். அவர் ஒரு தனிச்சாள், கட்சியை இழந்து போயிருக்கிற ஒரு ஆள். எனவே அவருக்கான பெரும்பான்மையை வழங்குறதின் பெரும்பான்மை ஆக்கள் யாராக இருக்க முடியும் என்றால் இந்த பெருமன கட்சி, ராஜபக்சவனுடைய கட்சி தான் இந்த பெரும்பான்மையை கொடுத்து அவரை ஆட்சியை வச்சிருக்க முடியும். அப்போ ரணிலினுடைய தேவை இழந்து போன தனது கட்சியை பிடிக்கிறது தான் அவற்ற ஆகக்கூடிய ஆசையாக இருக்க முடியும். கவனிங்க, புதுசாக வந்தாக்களுக்கு இது குழப்பமாக இருக்கலாம். அதாவது ஜிஎன்பி கட்சி உடைஞ்சு போனது தெரியும், அந்த உடைஞ்சு சஜித் பிரேமதாசோடு போயிட்டுது. தன்னிட்டே இருந்து உடைஞ்சு போய் தன் தலைமத்துவத்தை தோற்கடித்து தன் கட்சியை தோற்கடித்து கந்தர்ந்த நிலைமையில் விட்டு அந்த கட்சியை மீட்டெடுக்கிறது தான் அவருடைய லட்சியமாக இருக்க முடியும். எனவே அந்த சஜித் பிரேமதாசாவின் கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் அவர் திருப்பி எடுப்பார். இவரால் எடுக்கக்கூடிய அளவு அதிலேருந்து சில அல்லது பல, அவ்வளவுதான். ஆனால் அந்த சிலவோ அல்லது பலவோ இந்த ஆட்சி அமைக்க போதுமானதில்லை. அப்போ ரணிலை தூக்கி பிரதமராக்கிவிட்டால் அவர் தன்னுடைய முழு எனர்ஜியை எங்கு செலவழிப்பார் என்றால் சஜித் பிரேமதாசா அவனுடைய கட்சியை உடைக்கிறதுல செலவழிப்பார். சில பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்லது பல பாராளுமன்ற உறுப்பினர்களை உடைச்சி தன் பக்கம் கொண்டுவருவார். இப்போ இதை இந்த அரசாங்கத்துக்கு நல்லது தான். ஆனால் சிலவற்றையோ பல உறுப்பினர்களையோ தம்பக்கம் இழுத்து கொண்டு இங்கே வந்தாலும் அது ஆட்சி அமைக்க போதுமானதில்லை. அப்போ ஆட்சி யாரை நம்பி இருக்க வேணும் என்று சொன்னால் இந்த பெருமன கட்சியை நம்பி தான் ஆட்சியை நடத்த முடியும். இன்றைக்கு பெருமன கட்சியை எதிர்த்து வாக்களித்து விட்டால் நாளைக்கு ஆட்சி இல்லை. போதாததுக்கு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி கோட்டபாயாதான். அப்போ இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியும் பாராளுமன்றத்தில் இருக்கிற பெரும்பான்மையையும் மீறி ரணில் செயல்பட முடியாது. எனவே ரணிலினுடைய தலைமத்துவத்தை வென்றெடுத்து கொடுக்கறதுக்கு அவர் ஒத்துழைக்கிறதாக காட்டிக்கொள்வினோம். அப்போ ரணிலுக்கு வேறு வழி இல்லை. அப்போ ரணில் சிலவோ பலவற்றையோ உடைச்சு கொண்டு வாரதுக்கு அவர் முயற்சி செய்வார். அது அவர்களுக்கு தேவையானதும் கூட. அந்த முயற்சி, ரணிலினுடைய அந்த முயற்சி யாரை வெற்றில பண்ணும் என்றால் ராஜபக்ச தரப்பை வெளில பண்ணும். ஏனென்றால் தங்களுடைய எதிரி தரப்பை தங்களுடைய எதிரியே உடைக்க போகிறார். தங்களுடைய முதலாம் எதிரியான ரணில் தங்களுடைய இரண்டாம் எதிரியான சஜித் பிரேமதாசாவை உடைப்பார். உடைச்சு போட்டு அவர் தங்களோட சார்ந்து இல்லாமல் தனிச்சு நிற்க முடியாத ஒரு நிலைமையை அடைவார். அதாவது டிபெண்ட் ஆவார். அப்போ முதலாம் எதிரி ரெண்டாம் எதிரியை உடைச்சு ரெண்டு பேரும் உடைஞ்சு போய் தன்னுங்களில் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தரப்பாக மாறிடணும். அப்போ இதில் வெளில போகிறது யார்? மஹிந்த ராஜபக்ஷ. இது இப்போ இதுதான் வெளில போகிறாருன்னு நான் சொல்லலை. இதுக்கு வெவ்வேறு பரிமாணங்கள் இருக்குது. ஆனால் ராஜபக்ஷனுடைய பார்வையில் இந்த அவர்களுடைய ராஜதந்திர அணுகுமுறை வந்து இப்படி தான் இருக்குது. அப்போ அந்த தங்களுடைய முதலாம் எதிரியையும் ரெண்டாம் எதிரியையும் ஒரே நேரத்தில் தோற்கடிச்சுனா ரணிலை தூக்கி உள்ளே போட்டு ரணிலே அது தோற்கடிக்கிறார். சரி, இந்த காரணத்தில் அவர்கள் உள்ளே கொண்டு வந்துச்சுன்னா இப்போ ரணில் வேறு வழி இல்லாமல் இருக்கிறார். இதைத்தான் நாங்கள் கடந்த பாராளுமன்றத்தில் நடந்த உப சபாநாயகருடைய வாக்கெடுப்பில் ரணிலே விரும்பாத ஆளுக்கு ரணிலே வாக்கு போட வேண்டிய வந்த காரணத்தை கடந்த காணொலியில் பார்த்தனாங்க. அப்போ அதை பற்றி பார்க்காதாக்கள் பாருங்கள், அதில் பேச தேவையில்லை. இப்போ இது நடந்துட்டு ரணில் ராஜபக்சே கொண்டு வந்தாச்சு.
அப்போ இதனுடைய அடுத்த விளைவு என்னென்னு சொன்னால், இந்த எதிர்த்தரப்பாக இருக்கிற சஜித் பிரேமதாசா, அனுரகுமாரா, சம்பிக்கரணவக்கா அல்லது விமல் வீரவன்சா, இது போன்ற பல்வேறு தலைவர்கள் என்ன செய்வினம்னு சொன்னால், அவர்கள் எல்லாருமே தங்களை ஸ்தாபிக்காதார்கள். இதுவரைக்கும் அவர்கள் எல்லார்ட்டையும் ஒரு ஆசை இருக்குது, தங்களைத்தான் அடுத்த தலைவராக நிலைநிறுத்த வேணுமென்று. எல்லாமே சமதரப்பாக இருக்கக்கூடியார்கள், ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு பலம் வச்சு கொண்டிருக்கிறார்கள். எனவே எல்லாரும் என்ன செய்வினம்னு சொன்னால், அடுத்த அளவுடா இனம், இன்னும் ஒருத்தரும் சாவிதமான தலைவர் இல்லை. எனவே இந்த நாட்டில் உருவாகின புதிய இந்த வெக்யூமுக்கு தாங்கள்லாம் அதை நிரப்புறதுக்கு சரியான தலைமத்துவம்ன்றதை கொண்டு வந்து விடணும்ன்றதில் கவனமாக இருப்பினோம். என்ன இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி புதிதாக அரங்குக்கு வந்து மேடையேறி தன்னை தலைவனாக ஸ்தாபிக்கும் அடையக்கூடிய ஆளுக்கு தொடர்ந்தும் அவருடைய வம்சத்துக்கும் அவருடைய கட்சிக்கும் ஒரு எதிர்காலம் பிறக்கும். அந்த பிறக்கக்கூடிய ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்க எந்த தலைவன் விரும்ப மாட்டான், எந்த கட்சி விரும்பாது. எனவே அவர்கள் வந்து தங்களுக்குள்ள போட்டி போட துவங்கினோம். அப்போ சஜித் பிரேமதாசா, சம்பிக்கரணோக்க, சரத் பொன்சேகா, விமல் வீரவன்சா, அனுரகுமாரா போன்றவர்கள் தங்களுக்குள்ள மோத துவங்கினோம். அது எப்படி என்று சொன்னால், ஒரு ஆளுமை மோதலாக போட்டியாக இருக்கும். அவர்களுக்கு இடையில் வார அந்த ஆளுமை போட்டி, இதுக்குள்ள யார் இவர்கள் எல்லாருக்கும் பொதுத்தலைவனாகிற என்ற போட்டியில் அவர்கள் பலகீனப்பட்டு போயினும், அவர்கள் ஒரு கூட்டுக்கு வராயினும், மக்கள் இதில் யார் ஒருவரையும் உடனடியாக நம்பிட மாட்டினும், இந்த பொருளாதார நிலைமையிலிருந்து கட்டி எழுப்பினோன்று. ஏனென்றால் ஸ்தாபிதம் அடையாத தலைவர்கள் எப்படி இந்த நாட்டை கட்டி எழுப்பினோன்ற பிரச்சனை மக்களுக்கு வந்துடும். அப்போ இதில் ஒரு தலைவனை மிச்ச எல்லா தலைவர்களும், பரலலாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் ஒரு தலைவனை தெரிந்தெடுக்க முடியாத இந்த சிக்கல், அவர்களுக்கு சிக்கலை கொடுத்துட்டால் அவர்கள் பலகீனப்பட்டுனும். ஆனபடியால் இந்த ஆட்சியை கவுட்டிட முடியாது. அப்போ ரணில் விக்ரமசிங்கவை தூக்கி உள்ளே போட்டால் முதலாம் எதிரியையும் ரெண்டாம் எதிரியையும் தோற்கடிச்சிடலாம், அப்படியே அதை சுற்றி இருக்கிற உதிரி எதிரி குழுக்களையும் தோற்கடிச்சிடலாம். இதுக்கு மைத்ரிபாலாவும் விட்டுட்டேன், மைத்ரிபாலாவை சொன்னாக்க இதுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த உதிரி எதிரி குழுக்கள் எல்லாரையும் தோற்கடிச்சிடலாம். ஏன், எப்படி தோற்கடிக்கலாம் என்றால், அவர்களுக்குள்ளே பிறகு யார் தாங்கள் தலைவனாகிறது, பொதுத்தலைவனாக யார் ஏற்றுக்கொள்கிறது, அதாவது பொது வேட்பாளர், நம்ம இவ்வளோ புரிஞ்சு கொள்ளுங்க. மற்ற பரலாக இருக்கக்கூடிய மற்றவர்கள் இணைந்து தன்னைத்தான் தலைவனாக்கணும் என்று எல்லாரும் எடுக்கின்ற போட்டியில் அவர்கள் பலகீனப்பட்டு போயினும். எனவே இந்த ஆட்சியை கவுக்க முடியாது. இந்த ஆட்சியை கவுக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்தால் பிறகு எல்லாவற்றையும் நியாயப்படுத்திட முடியும். எதையெல்லாம் ஊழல்கள் என்றோ அதெல்லாம் ஊழல் இல்லை என்று கொண்டு வந்துட முடியும். அரசியலை வேறு திசைக்கு திருப்பி விட முடியும். தங்களுடைய பலகீனத்தை ஒரு பலமாகவும் கூட மாற்றிவிட முடியும். எனவே உடனடி ஒரு தீர்வாக இந்த ரணிலை உள்ளே எடுத்துக்கொண்டோம் பிரைம் மினிஸ்டராக. இது ஒரு ஆப்ரேஷன் பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லலாம். இந்த ஆப்ரேஷன் பிரைம் மினிஸ்டர்ன்றது ஒரு நடவடிக்கை போல, இராணுவ நடவடிக்கை போல அவர்கள் செய்து கொண்டோம். இந்த நடவடிக்கையினுடைய விளைவு வந்து பல்வேறு பரிமாணம் கொண்டது. இந்த பல்வேறு பரிமாணமும் உள்ளார்ந்த எல்லா தரப்புகளையும் தோற்கடிக்கும். அவர்கள் அப்படித்தான் தோற்கடிச்சினும் மட்டும் இல்லை, இது உள்நாட்டு நிலைமை. இதுபோல இந்த அரசியலை சுற்றின ஒரு வெளிநாட்டு நிலைமை இருக்குது. இந்தியா, அமெரிக்கா, சீனா என்ற ஒரு வெளிநாட்டு நிலைமை ஒன்று இருக்குது. இந்த வெளிநாட்டு நிலைமையில் உள்நாட்டில் ராஜபக்ச தரப்பை யார் தோற்கடிக்க வேண்டும் என்று விரும்பிச்சினமோ, அவர்கள் இப்போ யாரை தோற்கடிக்கிறேன் தெரியாமல் திணறக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாச்சு. ரணில் விக்ரமசிங்க தான் இவர்களுடைய செல்லப்பிள்ளை, அதாவது ராஜபக்சவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களுடைய முதல் தெரிவு ரணில் என்றால், இப்போ ரணிலை கொண்டு போய் உள்ளே வச்சாச்சு. உள்ளே வச்சதால் இப்போ ரணிலை அவர்கள் காப்பாற்றியாகணும். எனவே ரணிலை வச்சுக்கொண்டு இந்த ஆட்சியை மாற்றி தாங்கள் பிடிச்சிடலாமா, இலங்கை அரசியலை கைப்பற்றலாமா என்று தான் அவர்களுடைய முயற்சி இருக்குமே தவிர, ராஜபக்சவை தோற்கடிக்கிறதில்லை. ரணிலை வச்சுக்கொண்டு இந்த இலங்கையினுடைய அரசியலை பிடிக்க வேணும் என்றால் ராஜபக்சவனுடைய கட்சியை தோற்கடிக்காமல் தான் பிடிக்க முடியும். இதானே இங்கே நூதனமான விஷயம். நான் ரொம்ப கஷ்டப்படுத்தணும் தெரியல, விளங்காட்டி தயவு செய்து கொமெண்டில் போடுங்கோ, திருப்பி தனியாக பார்க்கலாம். அதாவது ரணிலை தலைவனாக நிலைநிறுத்தணும் என்று வெளித்தரப்புகள் விரும்பினால், விரும்புகின்ற போது
இப்போ ரணில் பிரத மந்திரி ஆகினால் ரணிலை வெல்ல வைக்கும் போது அது ராஜபக்சவனுடைய கட்சிகளையும் சேர்ந்து கொண்டவாயாவும் சேர்த்து வெல்ல வைக்கிற மாதிரி தான். இருந்தால் அவர்களை டிபெண்ட் பண்ணி தான் ரணில் இருக்குன்றதான் ஏற்கனவே பார்த்துட்டோம். அவர்கள் இல்லையோ ரணிலும் தோத்துருவார். ரணில் ஒரு சில பல இதை வச்சு கொண்டு இருக்கிறார். எனவே ரணிலை உள்ளே கொண்டு வந்துட்டால் தானாக யாரெல்லாம் ராஜபக்சவனுடைய எதிர்த்தரப்பாக வெளியில் இருக்குதோ, அதாவது சர்வதேச சமூகத்தில் இருக்குதோ, அவர்கள் எல்லாம் தவிர்க்க முடியாமல் இதனுடைய ஆதரவாளர்களாக மாறிடணும். மனசில் எதிரி செயலாளர் அவர்கள் ஆதரவாளர்களாக மாறிடணும். அவருடைய நோக்கம் ராஜபக்சவை தோற்கடிக்கிறது, ஆனால் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறோ ராஜபக்சவை இல்லை பண்ணுறது என்ற நிலைமை கொண்டு வந்து விட்டுடலாம். இதுதான் காரணம் ரணில தெரிவு செய்தது. இது ஆபரேஷன் பிரைம் மினிஸ்டர். அதில் அவர்கள் தங்களுடைய உள்தரப்புகளையும் தோற்கடித்து, தங்களுடைய வெளித்தரப்புகளையும் தோற்கடித்து, தங்களுடைய கட்சிகளிலிருந்து தங்களுக்கு தொந்தரவு கொடுத்தாக்களை தோற்கடித்து எல்லாரும் தோற்கடிச்சிடணும். இப்போ கட்சியிலேருந்து உடைஞ்சு போனாக்கள் திரும்பி வர வேண்டி கிடக்குது. திருப்பி ஏதாவது சொல்லிக்கொண்டு கட்சிக்குள்ளே இருந்து குளப்படி வேணாக்கள் மஹிந்த ராஜபக்ஷ குளப்படி வேணாக்கள் சத்தம் போடாமல் இருக்க வேண்டியிருக்கு. தங்களுடைய எதிர்த்தரப்பில் சஜித் பிரேமசாந்த தரப்பில் இருந்த எம்பிமார் சத்தம் பட்டு கொண்டிருந்த எம்பிமாரெல்லாம் இப்போ கட்சியில் வந்து இணைய வேண்டி கிடக்குது. தங்களுக்காக போராடின தரப்புகள், தங்களுக்கு எதிராக போராடின தரப்புகள் வந்து போராட்டத்தை கைவிட்டு நீர்த்து போக பண்ணுறதுக்கான நிலைமையை அவர்களுக்கு உருவாக்கியாச்சு. தங்களுடைய எதிர்த்தரப்பாக இருந்து உலகத்தில் இயங்கி கொண்டிருந்த தங்களுடைய சர்வதேச சக்திகளை தங்களுக்கு ஆதரவாக இயங்குறதை தவிர, அல்லது தங்களை காப்பாற்றுறதை தவிர, அல்லது தங்களை தோற்கடிக்காமல் பொறுமையாக பொறுமை காக்கிறத தவிர வேறு வழி இல்லாத நிலைமை கொண்டு வந்து விட்டாச்சு. இதுதான் ராஜபக்சவனுடைய இந்த ஆபரேஷன் பிரைம் மினிஸ்டர். இது அவர்களுடைய நோக்கநிலை. நன்றி. இதுக்கு பல்வேறு வேறு வேறு பரிமாணங்களும் இருக்குது. பார்க்கலாம், நாங்கள் இந்தியா இதை எப்படி பார்க்குது, அமெரிக்கா எப்படி பார்க்குது, ஜேவிபி இதை எப்படி அணுக பார்க்குது, சஜித் பிரேமதாசா எப்படி அணுக பார்க்குது, எல்லாத்தையும் பார்த்தால் எங்களுக்கு ஒரு தெளிவு வரும். நாங்கள் எப்படி பார்க்க போகணுமன்றது தான் இங்கே முக்கியம். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.